நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றியும் சோத்திரமும் துதியும் கனமும் செலுத்துகிறோம். என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் பேசுவார், நாங்கள் கேட்கிறோம். இந்த செய்தியை தொடர்ந்து நீர் பேசும் ராஜா, தொடர்ந்து பேசுங்க பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே, இந்த மரண செய்தி எல்லா கேட்கிற மக்களுக்கு ஒரு விடுதலையும் ஒரு சமாதானமும் கிடைக்கட்டும். மரித்தவர்களுக்காக அழுகிறவர்கள் இனி ஆண்டவரே சந்தோஷத்தோடு நித்திய வீட்டுக்கு கடந்து செல்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளட்டும் தகப்பனே. ஆண்டவரே, பாவிகள் மரித்தால்தான் நரகத்துக்கு போய்விடுவார்கள் என்று ஒரு பயத்தில் அழலாம். ஆனால் ஒரு பரிசுத்தவான், ஒரு நீதிமான் மரிக்கும் போது அவனுடைய மரணம் வெற்றி என்பதை என் ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும். தொடர்ந்து எங்களோடு கூட பேசும், நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து நாம் செய்தி நாம் கேட்க போவது ஆறுதலின் செய்தி. ஒரு மரண வீட்டை எப்படி தேவன் ஆறுதல் படுத்த முடியும், ஒரு மரித்த பிறகு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அதை விட இந்த பூமியில இருக்கும்போது ஒருவர் மரித்தால் அவர்கள் நித்திய மரணத்துக்கு போக வேண்டும் என்றால் ஐந்து விதமான மரணத்தை உலகத்தில் அவர்கள் ஜெயிக்க வேண்டும். அப்படி ஜெயித்தால்தான் நித்திய ஜீவன் நித்திய மரணத்துக்குள் அவர்கள் கடந்து போக முடியும். 1 கொரிந்தியர் 15:51-57 நாம் பார்க்கும்போது, 1 கொரிந்தியர் 15:51-57, இது ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசிய காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுகிறோம். 52 எக்காலம் துணிக்கும், அப்போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாபாவையும் தரித்து கொள்ளும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவானது இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். ஆமேன். ஆகவே மரணமே உன் கோர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கோர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த 1 கொரிந்தியர் 15 வாசிக்கப்பட்ட இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிற ரகசியம் என்ன தெரியுமா? ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்து எக்கால சத்தம் ஊதும் போது அவர் பரிசுத்தவான்களை சந்திப்பார். கல்லறியிலே ஏற்கனவே மரித்து பரிசுத்தவான்களாக இருந்து கர்த்தருடைய வேதத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்து பயந்து சபைக்குள்ளே எப்போதும் அவர்கள் கடந்து சென்றவர்கள், வேதத்தில் பிரியமாய் இருக்கிறவர்கள், பரிசுத்தமாய் இருக்கிறவர்களுக்கு மரணத்தை பற்றி கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் இயேசுவின் எக்கால சத்தம் ஊதுகிற அந்த நேரத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு நிமிஷத்திலே எல்லா பரிசுத்தவான்கள், உலகத்தில் இருக்கிற அத்தனை பரிசுத்தவான்கள் கல்லறையிலே மூடப்பட்டு கல்லறையிலே நித்திரை பண்ணி கொண்டிருக்கிற அத்தனை பரிசுத்தவான்களையும் தேவன் எழுப்புவார். ஆமென். இதுதான் மரணத்தை ஜெயமாக எடுப்பது. ஏனென்றால் நீங்கள் வந்து ஏசாயா 26:28 வாசிக்கும் போது 26:8 சொல்கிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று ஏசாயாவில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் இயேசு கிறிஸ்து வரும்போது 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்திலே
அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைத்திருக்கிற வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், ஒரு விசுவாசம் இருக்கணும், மரணத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. சரிங்களா? நிறைய பேர் வீடு 1000 வீடு கூட மாத்தின்னு போவாங்க. இந்த மாதம் இந்த இடத்துல இருப்பாங்க, அடுத்தது வேற எங்கேயாவது மாறுவாங்க. ஆனால் அவர்கள் வாழ்க்கை தொடர்ந்து வருகிறது போல கிறிஸ்தவர்களுக்கு, நல்லா கவனிங்க, கிறிஸ்தவர்களுக்கு இந்த பூமியின் வாழ்க்கை முடித்து பரலோக வாழ்க்கைக்கு நுழைவதுதான் அது. மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். யோவான் 5:21-25 கூட நீங்கள் பாருங்கள். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். ஆமேன். குமாரனை இயேசு பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பினார். அப்ப பிதா தன்னுடைய குமாரனை தன்னுடைய சொத்துக்கு உயிர்த்தெழச் செய்தார். அப்படி என்றால் இந்த அதிகாரம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறவர்கள், இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மரணத்தை பத்தி பயம் இல்லை. ஏனென்றால் பிதாவானவர் குமாரனை எப்படி எழுப்பினாரோ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களையும் இயேசு கிறிஸ்து எழுப்புவார். 25 சொல்கிறது, மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். ஆகவே என்று மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்கிறார். பல இடத்துல ஒரு விஷயம்தான் இயேசு மெய்யாகவே என்று சொல்வார், ஆனால் இந்த வசனத்திலே 2 சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. ஆகவே பிரியமானவர்களே, 1 சொல்வது போல மரித்தோரை பூமி தட்டி எழுப்பும். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், ஒரு வசனம் சொல்கிறது, பூமியின் தூளிலே பூமியிலே படுத்து கொண்டு நித்திரை பண்ணுகிற அத்தனை பரிசுத்தவானையும் பூமி தட்டி எழுப்புமா, எழுந்தரு, இயேசு வருகிறார் என்று. இந்த செத்தவங்களுக்காக அழுவது, பூஜை பண்றது, படைக்கிறது, நீங்க கிறிஸ்தவங்களை மானம் கெட்ட கிறிஸ்தவர்களை, நான் சொல்றதை கோவிச்சுக்காதீங்க, மானம் கெட்ட கிறிஸ்துவர்கள் தான் புரஜாதியான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவன் செய்யறதெல்லாம் செய்யறது. ஏனென்றால் ஆண்டவர் கடைசியில் ஒரு வசனம் வரும், பேய்களுக்கே நீங்கள் பலியிடுகிறீர்கள் என்று சொல்கிறார். படைச்சவங்களுக்கு பால் என்ன ஊத்துறது? செத்தவங்களுக்கு, செத்தவங்களுக்கு என்ன பால் ஊத்துறீங்க? 3 பால், உயிரோடு இருக்கும்போது பால் கொடுக்கறது இல்லை, மைதானவங்களுக்கு சோறு போடுறது இல்லை, சாப்பாடு கொடுக்கறது இல்லை. நல்லா கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, செத்த உடனே அப்பதான் அப்பா அம்மாவுடைய ஞாபகம் வருது. பெத்து வளர்த்து ஆளாக்கின தாய் தகப்பன் பட்டினி கிடக்கும் போது, குளிரில் நடுங்கும் போது அவர்களை கவனிப்பார் யாரும் இல்லை. பால் எடுத்துன்னு போய் ஊத்துறதா? என்ன குடிக்கிறாங்களா? எழுந்து உட்கார வச்சு குடிக்கிறீங்களா? முட்டாள்களே, இதை செய்கிறவர்கள் முட்டாள்கள். இதை மாற்றிக்கொள்ளணும். செத்தவர்களுக்கு நீ என்ன செய்ய போற? ஒரு மனிதனுடைய ஆவி ஆத்மா பிரிந்து தேவனிடத்தில் போன பிறகு மண்ணான சரீரம் படுத்து கிடக்கிறது, கவனிங்க, இதெல்லாம் நீங்க எடுத்து தூக்கணும். செத்தவங்களுக்கு வடை சொல்றது, பணியாரம் சொல்றது, பீடி சிகரெட் பிடிச்சா அது கொண்டு வைக்கிறது, சுருட்டு வைக்கிறது, என்ன பேய் குணம்? கூட்டத்திலிருந்து வந்தீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கணும். ஆகவேதான் இயேசு இந்த காரியத்தை குறித்து அழகாய் எழுதியிருக்கிறார். பவுல் இதை குறித்து விளக்கமாய் சொல்லி இருக்கிறார். ஆமேன். ஆகவே நித்திய மரணத்தை நாம் சந்திக்க ஜெயிக்க 5 நீங்கள் ஜெயிக்கணும். நல்லா கவனிங்க, இதை நான் கொஞ்சம் ஆழமா கொண்டு போறேன், நல்லா கவனிக்கணும். எல்லாரும் நம்ம ஞானத்தில் வளரணும், தேவன் கொடுத்த ஞானத்தில் வரணும், வேத அறிவில வளரணும். நம்ம இஷ்டம் நம்ம அறிவை வச்சுக்கணும். உலகத்தில் பாம்பு பள்ளிகளை பார்த்துக்கின்னு வாழக்கூடாது. கர்த்தரை பார்த்து வாழறதுக்கு அறிவை கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமை தேவன் மானத்தை இரவில கொண்டு போய் காட்டுகிறார், மானத்து நட்சத்திரங்களை பார், என்ன அழகா இருக்கிறது, அதை உன்னால் என்ன முடியுமா என்று கேட்டார். இங்கு நித்திய மரணத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க 5 பூமியில தான் உயிரோடு இருக்கும் போது நீ ஜெயிக்கணும். சரிங்களா? இதை நான் பார்க்க போறோம். முதலாவது மரணம் பாவ மரணம்.
பாவ மரணத்தை ஜெயிக்க வேண்டும். பாவம் நிறைய பேருக்கு இருக்குது, பாவம் இல்லாத மனிதன் கிடையாது. உலகத்திலே ஆதாம் மூலம் துவங்கப்பட்ட அந்த மரணம் இன்றைக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் மரணத்தை நீங்க ஜெயித்தாதான் நித்திய மரணத்துக்குள் நித்திய ஜீவனுக்குள் போக முடியும். ரோமர் 6:23 வாசிக்க கேட்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் உண்டான நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் எல்லாம் செய்தி கேட்கும் போது பைபிள் எடுத்து திறந்து வைக்கணும். பைபிள் திறந்து நோட் புக்கை எடுத்து பென் எடுத்து எழுதுங்க. 6:23 ரோமர் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் உண்டான நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் இதெல்லாம் செய்யறது கிடையாது, பாவத்தை ஜெயிக்கிறது கிடையாது. அனுதினமும் மனிதன் ஒரு கிறிஸ்துவனுக்குள்ளே பாவம் வந்து சேர சேர குவிந்து கொண்டு போனால் யார் உன் பாவத்தை தூக்கி போட முடியும்? அதை ஜெயிக்கணும்னா பாவத்தை எடுத்து ஆண்டவரிடத்தில் கொடுங்க. ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். பாவத்தை தூக்கி போடு, பாவத்தை சேர்த்து வைக்கிறது, அப்புறமா நீ பரிசுத்தவான் என்று சபைக்கு ஓடுறது. பாவத்தை நீ பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையான், அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமென். முதலாவது பாவ மரணத்தை ஜெயிக்கணும். இரண்டாவது மாம்ச சிந்தை மரணம். மாம்ச சிந்தை ஒரு மனிதனை மரணத்துக்குள் கொண்டு போகிறது. பாவம் ஒரு மனிதனை மரணத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறது, அதை ஜெயிக்க வேண்டும். இரண்டாவது மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தை பாருங்க, ரோமர் 8:6 சொல்கிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆமென். இது முதல் வசனத்தில் பார்த்தோம், நித்திய ஜீவன். இங்க சொல்றார் ஜீவனும் சமாதானமா. யாருக்கு? மாம்ச சிந்தை, மிருகத்தின் குணம். மாம்ச சிந்தனா என்ன? பிசாசனுடைய இச்சைகள், பிசாசனுடைய எண்ணங்கள், பிசாசனுடைய பேச்சுகள், பிசாசனுடைய செயல்கள், பிசாசனுடைய வழிகள் எல்லாம் மாம்ச சிந்தையை கொண்டு வருகிறது. அதனால்தான் மாம்சத்தை பரிசுத்தப்படுத்த, சரீரத்தை பரிசுத்தப்படுத்த 1 Corinthians 6:9 ஆவியானவர் சரீரத்தை ஆலயமாய் கொண்டுகிறார். ஆமென். எல்லா திருச்சபை மக்களும் திருத்தத்திலே வளரணும், பரிசுத்த ஆவியில நிரம்பணும், இல்லைனா நீ செத்துப்போன சபை. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யாத சபை, ஊழியர்கள் செத்துப்போனவர்கள். ஆமேன். ஆகவே மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. ஆகவே இரண்டாவது சிந்தை மாம்ச சிந்தை மரணத்தை ஜெயிக்கணும். மூன்றாவதாக லௌகீக துக்க மரணம். லௌகீக துக்கம் இச்சைகளை, இச்சைகளையே நினைக்க, லௌகீக உலகத்திலே சம்பூர்ணமாய் வாழணும், ஜாலியா வாழணும், ஆடம்பரமா வாழணும், பணக்கார வாழறது மாதிரி நான் வாழணும், அவன் செய்கிற செய்கை நான் செய்யணும், லௌகீகம் இல்லையா? 2 Corinthians 7:10 பாருங்கள். 2 Corinthians 7:10 சொல்கிறது, தேவனுக்கேற்ற துக்கம். ஆமேன். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனசாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மன திருமுதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. ஆமேன். லௌகீக துக்கம் மரணம். மரணம் என்ன? செத்து போனவன். ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் பரிசுத்தத்துக்கும் தொடர்பு இல்லாதவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும், ஹல்லேலூயா. தேவனுக்கேற்ற துக்கம் இருக்கணும். ஆண்டவர் உலகத்தில் இருக்கும் போது இப்ப பாருங்க, ஆதாம் ஏவால் பாவம் செய்த உடனே ஏதேன் தோட்டத்தை விட்டு தேவன் துரத்தினான். அவருடைய இருதயம் துக்கப்பட்டது, அவருடைய இருதயம்
வேதனை பட்டது ஏன் தெரியுமா? இச்சைதான். சாத்தான் இச்சைகளை கொடுக்கும் போது, உலகத்தினுடைய லௌகீகம் நம் மேல வரும்போது, பேராசை வரும்போது, நாம் செத்து போனவர்கள், ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இப்படிதான் வாழ வேண்டும் என்று தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு டாக்டருக்கு படிக்கிறவங்களோ, ஒரு லாயருக்கு படிக்கிறவங்களோ எழுதியிருக்கிற லா புக்கை வைத்து, எம்பிபிஎஸ் டாக்டருடைய படிப்பை குறித்து படித்த பிறகுதான் அவன் மேல போய் வேலை செய்ய முடியும். அப்படிதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படி தேவனுடைய எண்ணம் இருந்தது. அப்படிதான் தேவ பிள்ளைகளுடைய எண்ணமும் இருக்கணும். துக்கம், லௌகீக துக்கம், வேண்டாத சிந்தனைக்கு துக்கம் வர்றது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. துக்கம் என்றால் என்ன? ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. வேதனை வரும்போது துக்கமாக மாறுகிறது. அது லௌகீக துக்கம. ஏதோ ஒரு காரணத்துக்காக துக்கம் ஏற்படுது. ஆனால் ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் மனம் திரும்புதலுக்கான காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆமேன். ஆகவே பாவ மரணத்தை ஜெயிக்கணும், மாம்ச சிந்தை மரணத்தை ஜெயிக்கணும், லௌகீக துக்கம் மரணத்தை ஜெயிக்கணும். நாலாவதாக சுகபோகமாய் வாழுதல். சுகபோகமாய் வாழுதல். ஒரு சபைக்குள்ளேயோ, ஒரு குடும்பத்துக்குள்ளேயோ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? வாழ்க்கையை தேவன் வகுத்து வைத்திருக்கிறார், வாழ்க்கையை தேவன் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க இல்லைங்களா? 1 தீமோத்தேயு 5:6 சொல்லுகிறது, சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன். சுகபோகமாய் வாழ்றது தன் இஷ்டத்துக்கு. பெற்றோர் இருப்பாங்க தன்னுடைய இஷ்டத்துக்கு, சபை இருக்கும் தன்னுடைய இஷ்டத்துக்கு, பெரியவர்கள் இருப்பார்கள் தன்னுடைய இஷ்டத்துக்கு. அப்படி வாழக்கூடாது. சுகபோகம் என்றால் என்ன? வேண்டாததெல்லாம் சேர்த்து கொள்வது, வேண்டாத ஆடம்பரங்களை சேர்த்து கொள்வது. ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கவனிக்க வேண்டிய நிறைய காரியம், சுகபோகமாய் வாழக்கூடாது, வயிறு இருக்குதுன்னு எக்கச்சக்கமா தின்னிடக்கூடாது, ஏதோ ஒரு பொருள் இருக்குதுன்னு எக்கச்சக்கமா எதையும் செய்யக்கூடாது இல்லைங்களா? சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன். இந்த 5 காரியத்தை நீங்க கவனித்தாதான் நித்திய மரணத்துக்குள்ளே நீ போக முடியும். உயிரோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே, செத்து போனவர்களுக்காக இந்த செய்தி கிடையாது. கர்த்தருடைய ஆறுதல் நமக்கு இருக்க வேண்டும், கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு இருக்க வேண்டும். ஒரு பரிசுத்தவான் மரித்தால் அவர்கள் இந்த 5 விதமான மரணத்தை அவர்கள் ஜெயித்து இருப்பார்கள். பாவ மரணத்தை ஜெயிக்க வேண்டும், மாம்ச சிந்தை மரணத்தை ஜெயிக்க வேண்டும், லௌகீக துக்க மரணத்தை ஜெயிக்க வேண்டும், சுகபோகமாய் வாழ்கிற வாழ்க்கை மாற வேண்டும். 5வதாக சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருப்பவன் மரணத்தை சந்திக்கிறான். உலகத்தில் இன்னைக்கு தாய் தகப்பனிடத்தில் பிள்ளைகள் பேசுவதில்லை, சபையிலே ஒருவருக்கொருவர் அன்பாய் இருப்பதில்லை, ஊழியரோடு ஐக்கியமாய் இருப்பதில்லை. சிலர் வேண்டும் என்று சபையிலே குழப்பம், குடும்பத்திலே குழப்பம் பண்ணுவார்கள். பால் கொடுத்து வளர்த்த தாயை தகப்பனை மதிப்பதில்லை, அன்பு செலுத்துவதில்லை. தனக்கு முன்னால் பிறந்த சகோதரத்திலே அநேக பேர் பல வருடங்கள் பேசாமல் இருக்கிறார்கள். 1 யோவான் 3:14 சொல்லுகிறது, நாம் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குள் பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். ஒரே வீட்டில் வளர்றாங்க, ஒரே வீட்டில் தங்குறாங்க, ஒரே வாசல் வழியா போறாங்க, ஹல்லேலூயா, ஒரே பாத்திரத்தில் சாப்பிடுகிறார்கள், செய்து
ஒரே குடத்திலே தண்ணீர் வைத்து குடிக்கிறார்கள். ஆனால் தன் சகோதரனிடத்தில் பேசுவதில்லை, அண்ணன் தம்பி கிட்ட பேசுறதில்லை, தம்பி அண்ணங்கிட்ட பேசுறதில்லை, அக்கா இப்படி ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் ஒரே வாசல் வழியாக போகிறார்கள் வருகிறார்கள். என்ன வாழ்க்கை இது? என்ன வாழ்க்கை? மரணத்துக்குள்ளே நீ நிலை கொண்டிருக்கிறாய். தேவன் சொல்லுகிறார், தன் சகோதரனிடத்தில் அன்பு காட்டாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான், செத்து போனவன். ஏதோ செத்தாங்க, மோளை அடிச்சு மாலையை போட்டு தூக்கி போய் மண்ணில் போடுறது அல்ல, மண்ணில் போட்டவர்கள் எழுந்திருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் ஐந்து மரணத்தை ஜெயித்தால்தான் தேவன் வரும்போது அவர்கள் நித்திய மரணத்துக்கு எல்லாவற்றையும் முடித்து நிறைய வேலை இருக்குங்க. உலகத்தில் செத்த உடனே மறித்த உடனே பெட்டியில் போட்டு நாலு பேர் பாட்டு பாடி ஒரு நாலஞ்சு ஊழியக்காரர்கள் மண்ணு போட்டா அவன் பரிசுத்தவான் அல்ல. ஐந்து மரணத்தை ஜெயித்தவன் தான் பரிசுத்தவான். ஐந்து மரணத்தை ஜெயிக்கணும். அப்படி என்றால் இயேசு வரும்போது எழுந்து மத்திய ஆகாயத்தில் போய் திரும்ப பூமியில வந்து ஆயிரம் வருட அரசாட்சியில வாழ்ந்து அதன் பிறகு புதிய வானத்துக்கு யார் போறாங்க, புதிய பூமிக்கு யார் போறாங்க, புதிய எருசலேமுக்கு யார் போறாங்கன்னு அப்பதான் தெரியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்றால் ஒன்று கொரிந்தியர் 15:51 என்ன சொல்லுகிறது? இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுபாமாக்கப்படுவோம். யார் அவர்கள்? மரணம் இல்லாதவர்கள். ஆமென். சரி, எப்படி நாம் இதிலே அறிய முடியும்? எப்படி ஒரு பரிசுத்தான் என்று அறிய முடியும்? மரணத்திலே அவர்கள் ஜெயிப்பார்கள் என்று எப்படி பூமியில் இருக்கிறவர்கள் அல்ல அவர்களோ இல்லை மற்றவர்களை எப்படி அறிய முடியும்? முதலாவது நல்லா கவனிக்கணும், வசனத்தை கை கொள்ளுபவன் மரணத்தை காண்பதில்லை. சத்திய வசனத்தை கை கொள்பவன் வாசிக்கிறது அல்ல, வாசித்து அதை கடைபிடிக்கணும். ஆபிரகாமுக்கு தேவன் பேசினார், கிரியிலே நடப்பித்தார். ஆமேன். இந்த செய்தி, நான் ஒரு மரண இடத்துல போயிருந்தேன், ஒரு பரிசுத்த தேவனுடைய பிள்ளை தீர்க்கதரிசி மரித்தார்கள், மூன்றாம் நாள் இதை செய்தி கொடுக்க என்ன அழைத்தார்கள். அந்த நேரத்திலே உண்மையாக சொல்றேன், ஒருவர் செய்தி கொடுக்க வர வேண்டும் வரல, ஆவியான்னு சொன்னார் நீ எடுத்துன்னு போன. ஒரு 150 பேர் மேல இருந்தாங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தி கொடுத்து சுருக்கமாக தான் கொடுத்தேன். வெளியே வந்து எல்லாரும் கேட்டார்கள், இதை ஏன் நீங்கள் டிவியிலே நீங்கள் பேசவில்லை, இது செய்தியாக கொடுத்தால் அநேக மக்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஆகவேதான் இந்த செய்தியை ரெடி செய்து உங்களுக்கு டிவி ஆண்டா டிவி மூலமாக இந்த மீடியா செய்தியாக கொடுக்கிறோம். முதலாவது அன்னுடைய பிள்ளைகளே, ஒருவன் உயிரோடு இருந்தால் கிறிஸ்தவனாய் வசனத்தை கை கொள்ளணும். யோவான் 8:51 சொல்லுகிறது, ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமேன். பல காரியங்களை நாம் கடந்து வரணும். ஐந்து மரணத்தை ஜெயிக்கிறவர்கள் வசனத்தை அடுத்தது கை கொள்ளுகிறவர்கள். இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால். நிறைய பேர் செய்தியை கேட்க சபைக்கு வர்றது, செய்தி கேட்க மாட்டாங்க, அட்டண்டன்ஸ் பண்ணிடணும், சபைக்கு வெளியில போய் கதை பேசின்னு இருக்கிறாங்க. அன்றைய பிள்ளைகளே, செய்தி கொடுக்கும்போது சபையிலோ எங்கேயோ வசனத்தை கேட்டு அதன்படி கை கொண்டு நடக்கிறவன் தான் அவன் மரணத்தை காண்பதில்லை என்று சொல்கிறான். ஆமேன். அதில் கூட இரண்டாவது, கர்த்தரை விசுவாசிப்பவன் மரிப்பதில்லை. ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும், கர்த்தரை விசுவாசிக்கணும். வானத்தையும் பூமியும் படைச்சது யாரு? ஆடு மாடு மிருகம் பாம்பு பல்லியா குரங்கா?
யார் படைச்சது மனிதன் வானத்தையும் பூமியும்? ஆமென். உன்னை யார் படைத்தது அது தெரியுமா? கர்த்தரை விசுவாசிப்பன் மரிப்பதில்லை. யோவான் 11:26 சொல்கிறது, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். இது விசுவாசிக்கிறாயா என்று மார்த்தால் மரியாளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். 25 யோவான் 11:26 வாசித்தோம். 25 இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என் பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? ஆனால் தேவனை விசுவாசிக்கணும். உனக்காக ரத்தம் சிந்தினவரை விசுவாசிக்கணும். உனக்காக உயிரோடு எழுந்தவரை விசுவாசிக்கணும். அதுக்குதான் விசுவாச பிரமாணத்தை வைத்திருக்கிறார்கள். விசுவாசிக்க, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்று மார்த்தால் மரியாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கண்களை மூடலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஒருவர் மரித்த பிறகு, இல்லை என்றால் மரிப்பதற்கு முன்பு அவர்கள் எதை மரணத்தை ஜெயிக்க வேண்டும், எதை விசுவாசிக்க வேண்டும் என்பதை உயிரோடு இருக்கிறவர்கள் இதை கேட்டு நடக்கட்டும். அன்பின் தகப்பனே, தொடர்ந்து இந்த செய்தியை நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவில் ஜெபித்து எல்லா திருச்சபையும் இந்த செய்தியை கேட்கட்டும். எல்லா மக்களுமே இதை ஏற்றுக்கொள்ளட்டும். செத்தவர்களுக்கு அழுவது, செத்தவர்களுக்காக படைப்பதெல்லாம் விட்டு அவர்களுக்கென்று திரும்ப எழுந்திருக்க வேண்டும், வர வேண்டும். நிறைய காரியங்கள் அவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து வேதம் என்ன சொல்கிறது கீழ்ப்படி கிருபைத்தார். இயேசுமலை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.